ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸசைஸ் 10.2ல க்வெஸ்சன் நம்பர் 14 பார்க்க போறோம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 14ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் த வெக்டார் ஐ பிளஸ் ஜே பிளஸ் கே இஸ் ஈக்குவலி இன்க்ளைன்டு டு த ஆக்சிஸ் ஓ எக்ஸ் ஓ ஒய் அண்ட் ஓ இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. சரி சார், க்வெஸ்சனே புரியல சார், என்ன சார் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஈக்குவலி இன்க்ளைன்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தமா, டைரக்ஷன் கொசைன்ஸ். டைரக்ஷன் கொசைன்ஸ் உங்களுக்கு நடத்திருக்கேனா, என்ன ஃபார்முலா எழுதுவீங்க? சொல்யூஷன், வி நோ தட் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஈக்குவல் டு என்ன வருமா, டைரக்ஷன் கொசைன்ஸ் என்னம்மா வரும், டைரக்ஷன் கொசைன்ஸ்னா என்ன வரும், எல்எம்என். சரிங்களா, எல்எம்என் ஈக்குவல் டு எல்னா என்னம்மா, எக்ஸ் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார். எம்னா என்னம்மா, ஒய் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார். என்னா என்னம்மா, இசட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார். என்னப்பா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப இதைத்தான் ஃபைண்ட் பண்ண சொல்றேன். ஈக்குவலி இன்க்ளைன்னா டைரக்ஷன் கோசைன்ஸ். இப்ப கொடுத்துருக்கிற வெக்டார் லெட், நான் கொடுத்துருக்க வெக்டாரா ஆர் வெக்டார் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஐ கேப் பிளஸ் ஜே பிளஸ் கே, ரைட்டுங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் கண்டுபிடிக்கணுமா? அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐயோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு, 1, ஒய் ஈக்குவல் டு ஜேயோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு, 1, இசட் ஈக்குவல் டு கேயோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு, 1. புரியுதுங்களாமா, இந்த கோஎஃபிஷியன்ட் தான் எக்ஸ் ஒய் அண்ட் இசட். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர். மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர்னா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு √3. அப்போ டைரக்ஷன் கொஸ்டின் எழுதிங்க, தேர் ஃபோர் டிசி இஸ், டிசினா டைரக்ஷன் கொசைன் இஸ் எல்எம்என் ஈக்குவல் டு எக்ஸ் எவ்வளோக்கண்ணா, 1 பை ஆர் எவ்வளவு மேக்னிடியூட் ஆஃப் ஆர், √3, கமா ஒய் எவ்வளவு, 1 பை √3, என் எவ்வளவு, 1 பை √3. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் க்வெஸ்சன் நம்பர் 14மா. நெக்ஸ்ட் வந்து க்வெஸ்சன் நம்பர் 15 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்மா க்வெஸ்சன் நம்பர் 15 பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் நம்பர் 15ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் எ பாயிண்ட் ஆர் விச் டிவைட்ஸ் த லைன் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ் பி அண்ட் கியூ ஹூஸ் பொசிஷன் வெக்டார்ஸ் ஆர் ஐ பிளஸ் 2j மைனஸ் கே அண்ட் மைனஸ் ஐ பிளஸ் ஜே பிளஸ் கே ரெஸ்பெக்டிவ்லி இன் த ரேஷியோ 2:1. இதனுடைய பொசிஷன் வெக்டார் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்டுங்களா? எப்படி, ஒன்று இன்டர்னல் பாயிண்ட்டு, இன்னொன்று எக்ஸ்டர்னல் பாயிண்ட். சரிங்களாமா, ஃபஸ்ட்டு இன்டர்னல் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ PQ அப்படின்ற ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டர்னலி அப்படின்னு வந்தால் இதுக்குள்ளே டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆர்ன்ற வெக்டர், பொசிஷன் வெக்டர், இந்த PQ-வை உள்ளுக்குள்ளே டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்டர்னலி இந்த ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க, 2:1. இந்த ரேஷியோ 2:1. இதைத்தான் நம்ம என்ன எடுத்துப்போம்னா, MN அப்படின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா, இப்போ பாருங்கள், மொதல் கொடுத்துருக்கதை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷனில் லெட், சரிங்களா? நான் முதல்ல இந்த கொடுத்துருக்க வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா, 2 வெக்டர் கொடுத்துருக்காங்களா, இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஏ வெக்டர் ஈக்குவல் டு அப்படின்னு ஐ பிளஸ் 2j மைனஸ் கே அண்டு பி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஐ பிளஸ் ஜே பிளஸ் கே, இதை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இன்டர்னலி கட் ஆச்சுன்னா அதோடைய வேல்யூ என்ன, பொசிஷன் வெக்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்னலினா ஃபார்முலா என்னமா, பொசிஷன் வெக்டருக்கு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு MB பிளஸ் NA டிவைடட் பை MN. இதுதான் ஃபார்முலா. இது வந்து எதுக்குரிய ஃபார்முலா, இன்டர்னலிக்குரிய ஃபார்முலா. சரிங்களா, இப்போ இங்கே எம் எவ்வளோ இருக்கு, 2, என் எவ்வளோ இருக்கு, 1. ஏ வெக்டர் பி வெக்டர் இருக்கா, ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ என்ன வந்துடும், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 2, எம் எவ்வளோமா, 2 இன்ட்டு பி எவ்வளோ கண்ணா, மைனஸ் ஐ பிளஸ் ஜே பிளஸ் கே கேப் பிளஸ் என் எவ்வளோ கண்ணா, 1 இன்ட்டு ஏ வெக்டர் எவ்வளவு, ஐ பிளஸ் 2j மைனஸ் கே டிவைடட் பை எம் பிளஸ் என்ன, 2 பிளஸ் 1.
ரைட்டுங்களாமா? இப்போ ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஐ ப்ளஸ் டூ ஜே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஐ ஐ ப்ளஸ் டூ ஜே மைனஸ் கே ஹோல் டிவைட் பை ஒன் ப்ளஸ் டூ த்ரீ. இப்போ உங்களுக்கு ஆட் பண்ண தெரியுமில, மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் என்னாச்சு, மைனஸ் ஒன் வருமா, அப்போ மைனஸ் ஐ. ஜேக்கு ஜே பார்க்கணும், ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஜே ப்ளஸ் டூ மைனஸ் கே அப்போ ப்ளஸ் கே கே ரைட்டுங்களா, டிவைடட் பை த்ரீ. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் த பொசிஷன் வெக்டார் வேர் கட்ஸ் இன்டர்னலிக்குரிய வேல்யூ. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டர்னலி எப்படின்னு ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னம்மா பண்ண போகிறோம், எக்ஸ்டர்னலி பி வந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட், சரிங்களா? எக்ஸ்டர்னலினா என்ன கண்ணா அர்த்தம், அதாவது பி கியூன்னு ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு, இந்த ஆர்ன்ற பாயிண்ட்டு எங்கே உங்களுக்கு லை ஆகுது, இந்த லைனுக்கு வெளியே லை ஆகுது, இந்த இடத்துல லை ஆகுது, இதுதான் எக்ஸ்டர்னலி வெளியே. இதனுடைய ரேஷியோ தான் டூ இஸ் டு ஒன். அப்போ இது எம் இது என் ரைட்டுங்களா, எக்ஸ்டர்னலினா வெளியே, சரிங்களா? ஸோ இதோடைய ஃபார்முலா என்ன, பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் என் இன்ட்டு ஏ வெக்டார் டிவைடட் பை எம் மைனஸ் என். இன்டர்னலினா ப்ளஸ் போடுவீங்க, எக்ஸ்டர்னலினா மைனஸ் போடுவீங்க, ரைட்டுங்களா? அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம் எவ்வளோமா, டூ இன்ட்டு பி எவ்வளவு, மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே மைனஸ் என் எவ்வளவு, ஒன் இன்ட்டு ஏ எவ்வளோமா, ஐ ப்ளஸ் டூ ஜே மைனஸ் கே ஹோல் டிவைட் பை டூ எம் எவ்வளவு, டூ மைனஸ் ஒன். டூ மைனஸ் ஒன் எவ்வளோ, ஒன்றுங்களா? அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு டூ ஆளை மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் டூ ஐ ப்ளஸ் டூ ஜே ப்ளஸ் டூ கே, சரிங்களா? இப்போ மைனஸ் ஒன் இன்ட் ஐ மைனஸ் ஐ மைனஸ் டூ ஜே ப்ளஸ் கேன்னு மாறிடும், டிவைட் பை இங்கே டூ மைனஸ் ஒன் ஒன், அப்போ அது ப்ராப்ளம் இல்லை. அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்ன கண்ண வரும், மைனஸ் டூ மைனஸ் ஐ, அப்போ எவ்வளோ வந்துடும், மைனஸ் த்ரீ ஐ. இங்கே பாருங்கள், ப்ளஸ் டூ ஜே மைனஸ் டூ ஜே ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜீரோ, புரியுதுங்களா? ஜீரோ ஜீரோ ஜே வெக்டர் போட தேவையில்லை, சரி ஜீரோ ஜே வெக்டர். இப்போ ப்ளஸ் டூ ப்ளஸ் கே ப்ளஸ் த்ரீ கே, சரிங்களா? இப்போ இந்த ஜீரோ எடுத்துகிட்டு பண்ணுங்கள், அப்போ மைனஸ் த்ரீ ஐ ப்ளஸ் 3K. This is the answer for question number 15 kanna. So dear students, na anupra videos ungalku pidichirukum nambren, purinjaduna pidichaduna marandrama like pannunga, share pannunga, marakama subscribe panni support pannunga students. Thank you.